புராண பதையே நமோ நமக. புராண பழமையான பதையே தலைவனுக்கு நமோ நம. போற்றி போற்றி புராணன் என்றும் உள்ளவனும் ஈரில்லாதவனும் இளமுருகனே ஆதலின் அவனை புராணபதி என்றார். திருவாச்சகம். முன்னை பழம் பொருட்கு முன்னை பழம் பொருளே கந்த புராணம். வேத காட்சிக்கும் உபநிட துச்சியின் விளைந்த போத காட்சிக்கும் காண்கலன் புதியரில் புதியன் முதக்கார்க்கு முதக்கார்க்கு முதக்கலன் கந்த புராணம். அடுத்தது அப்பரோட முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி. அடுத்தது திருப்புகள். பழைய வடிவாகிய வேளா எனவே முன்னவார் எல்லாருக்கும் முன்னே விளங்கி நிற்கும் அநாதி நித்யநாகலின் புராணபதி என்றார். ஐமுக சிவமே அறுமுக சிவமாய் மலர்ந்தாதலால் பழைய பரமசிவனே இவன் என தெளிக. இரண்டு புராணம். புராணங்களின் பதையே தலைவனுக்கு நமோ நமக என்னலுமாம். புராணம். புராணம் 64 கலை ஞானங்களில் ஒன்று. இது 1 சர்க்கம், 2 பிரதி சர்க்கம், 3 பமிசம், 4 மந்திர வந்திரம் மண்வந்திரம் மண்வந்திரம், 5 வமிசானுசரிதம், 5 வமிசா அனுசரிதம் தமிழ் வம்சானுசரிதம் என்ற 5 கொண்டது. சர்க்கம் எல்லா விதமான உலக சிருஷ்டிகளையும் விவரிப்பது. 2 பிரதி சர்க்கம் எல்லா உலகங்களின் ஒடுங்கு முறையை விளக்குவது. இது பிரளயம் எனவும் படும். 3 வமிசம் முனிவர் மன்னர் பரம்பரையை வகுத்து உரைப்பது. 4 மண்வந்திரம் 14 மனுக்களில் ஒவ்வொருவர் காலத்தும் நடந்த நிகழ்ச்சிகளை கூறுவது. 5 வமிசானுசரிதம் பரம்பரை வழிவந்தோர் வரலாற்றை தெரிவிப்பது. இக்காரணம் பற்றி புராணத்திற்கு பஞ்சலட்சணம் என்றொரு பெயரும் உண்டு. இவையன்றி விருத்தி பிராக்கெட்ல வியாபாரம், ரட்சை பிராக்கெட்ல பரிபாலனம், சமஸ்தர் பிராக்கெட்ல திதி, திதி திதி ஹேது பிராக்கெட்ல காரணம், அபாத்ரயம் பிராக்கெட்ல ஆசிரிய விஷயம் என்ற 5 கூட்டி 10 லட்சணங்கள் உடையது புராணம் எனவும் கூறுவர். இதனால் 10 லட்சணங்கள் உடைய மகா புராணங்கள் எனவும் 5 லட்சணங்கள் உடையன உப புராணங்கள் என்றும் பெயர் பெறும். புராண வகை. மகா புராணங்கள் 18, அவற்றில் சிவ புராணம் 10, விஷ்ணு புராணம் 4, பிரம்ம புராணம் 2, சூரிய புராணம் 1, அக்னி புராணம் 1 என்பனவாம். மேலே கூறப்பட்ட புராணங்களில் லட்சம் கிரந்தம் உடையது சிவ புராணமாகிய கந்த புராணமே யாம். அதனால் கந்த புராணம் புராண ராஜம் புராண ரத்னம் என போற்றப்படும். எனவே புராண ரத்ன பிராக்கெட்ல கந்த புராண தலைவனாதலால் குமார பகவானே நம் பாம்பனடிகள் புராண பதையே நமோ நமக என போற்றினார் என்று அறிக. குறிப்பு 18 மகா புராணங்கள் போல் 18 உப புராணங்களும் உள்ளன. அவற்றை கூட்டி புராண பதி என பொதுப்பட கூறினமை காண்க.